காலை வணக்கம். சொத்து, இந்த ஜூரிஸ்புடன்ஸில் சொத்து, ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால், மேலை நாடுகளில் குறிப்பாக இங்கிலாந்தில் எமினன்ட் டொமைன், நிலம் வந்து முழுக்க அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஆனால் இங்கே இந்தியாவில் வந்து ரெஸ் நல்லியஸ் என்ற டாக்டரின் பிரகாரம் யார் முதலில் கண்டெடுத்தார்களோ அவர்களுக்கு அந்த நிலம் சொந்தம். அந்த டாக்டரின் பிரகாரம் பார்த்தா யார் முதல்ல இருந்து அதை ரொம்ப நாளாக அந்த காலத்தில் பிடிச்சிருப்பா, அப்புறமா வாழறாங்கல்ல, அதை வச்சு அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமாக இருந்து வந்தது. இதில் வந்து இப்போது கனிஷ்கர் காலத்தில், ஷெர்ஷா காலத்தில், அப்போ அந்த காலத்துலேயே இங்கே நம்ம இந்தியாவில், அதாவது தென்னிந்தியாவில் சேர சோழ பாண்டியர் காலங்கள்லேயே அந்த நிலங்கள் யாருக்கு சொந்தன்றது அந்த பட்டாது, அது பட்டா மாதிரி அப்போ ஒரு இது தருவாங்க, பட்டயம் தருவாங்க, இந்த நிலம் இன்னாருக்கு ஒரு கல்வெட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இப்போ அதுக்கப்புறம் இப்போ கர்சன் பீரியடில் லேண்டு பைமாஸ் நம்பர் கொடுத்தாங்க. அதை பைமாஸ் நம்பர் வந்து சர்வே நம்பர் ஆச்சு, சர்வே நம்பர் ரீசர்வே நம்பர் ஆச்சு, இப்போவும் ரீசர்வே நம்பர் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு. சரி, இந்த சொத்து ஒரு நபரிடமிருந்து இன்னொரு மதத்துக்கு எப்படி போகுதுன்னு கேட்டால், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வாழ்வோரிடையே இன்டர் வைவோஸ், ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க வேணும், அப்போ தான் அது பரிமாற்றம் ஏற்படும். அது என்ன, விற்பனை சேல், கிஃப்ட் தானம், எக்ஸ்சேஞ்ச் மாற்றம், மாட்கேஜ் அடமானம், சார்ஜ் சட்டப்படியான அடமானம் மாதிரியாக சார்ஜ், அது என்ன சொல்றது, நீதிமன்றத்தினுடைய பிடிப்பு சார்ஜ், இவைகள் மூலமாக. அதே மாதிரி லீஸ், லீஸுன்னா அனுபவிக்கும் உரிமை, சொத்தை அனுபவிக்கும் உரிமை. மார்க்கேஜ் வந்து சொத்துரிமையை அனுபவிக்கும் உரிமை, ஒரு சொத்தில் உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அது எல்லாமே அனுபவிக்கும் உரிமையை மாற்றம் செய்கிறது மார்க்கேஜ். சொத்தை மாத்திரம் அனுபவிக்கும் உரிமை பொழுது லீஸ். இதுதான் கொஞ்சம் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டால், உயில் மூலமாக சொத்து, அதில் வந்து ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாது, உயிர் இருந்தால் உயில் இல்லை, உயில் இருந்தால் உயிர் இல்லை. அதனால் டெஸ்டமெண்ட்ரி சக்சஸ்ஸனில் ஒரு நபருக்கு சொத்து வருதுன்னா அது அவருக்கு எப்படி வரும்னா, உயில் எழுதி வச்சுட்டு அது மூலமாக அவருக்கு வரும், அதுதான். அதுக்கப்புறம் டெஸ்டேட் சக்சஸ்ஸன், இன்டெஸ்டேட் சக்சஸ்ஸன்லேயே அப்படி தான், இறந்த உடனே வாரிசாக அவர் சொத்தை அனுபவம். இதெல்லாம் இன்டர் வைவோர்ஸில் கிடையாது, வாழ்வோரிடையே பரிமாற்றம் இல்லை. இது வந்து பெறுவது லெகட்டின்னுவாங்க, பிக்யூத்துன்னுவாங்க, இந்த வார்த்தைகள்லாம் அதில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா வசதி உரிமை, அப்புறம் லைசன்ஸ். வசதி உரிமைனா என்ன, லைசன்ஸ்னா உரிமம். வசதி உரிமைனா என்ன, உங்கள் கிட்ட ஒரு சொத்து இருக்குது, ஆனால் உங்கள் சொத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் சொத்தில் இருக்கிற சில பகுதிகளை நீங்கள் அனுபவித்தா தான் உங்கள் சொத்தை முறையாக அனுப்பிவிடும். உங்கள் நிலத்துக்கு நீர் பாய்ச்சணும்னா பக்கத்து நிலத்துக்காரன் வழியாக போய் பொது கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும். என்ன, நீங்கள் உங்கள் நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் தெருவில் ரோடுக்கு போய் விற்கணும்னா காட்டு வண்டி, மாட்டு வண்டி வழியாக போகணும்னா யாரோடைய நிலத்துலையாவது போய் தான் ஆகணும். அதுதான் வந்து வசதி உரிமை. உரிமம் என்பது இது தற்காலிகமாக அனுபவிக்கிற உரிமை. தற்காலிகம்னா நீங்கள் வந்து தியேட்டரில் போய் சினிமா பார்க்குறீங்க, அப்போ வண்டியை விட்டு வரீங்க, வண்டியை விட்டு வந்த உடனே மறுபடியும் தியேட்டர், ஓ இந்த இடம் எனக்கு தான் சொந்தம்னு நீங்கள் கிளைம் பண்ண முடியும், ஏன்னா அது வந்து லைசன்ஸ், உரிமம் தான். அதே மாதிரி வாரச்சந்தை கூடுது, அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு கொட்டா போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க, அது முடிஞ்சோடனே கொட்டா காலி பண்ணின்னு போயிடுவீங்க, அதுதான் லைசன்ஸ், லைசன்ஸுக்கும் வசதி உரிமை. அப்போ இது மூன்று வகையாக சொத்து பரிமாற்றங்கள் ஏற்படும். அதுதான் நெமோ தட் அது நான் ஹேபட்ன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் டாக்டரின் அப்ளை ஆகும். யாருக்கு எந்த சொத்து, யாருக்கு உரிமை இருக்கோ அவரை தவிர வேறு யாரும் சொத்தை பரிமாற்றம் செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து இந்த இன்டர்ஸ்டேட்டில் டெஸ்டேட் சக்சஸ்ஸில் என்ன வருதுன்னா, டெஸ்டேட் சக்சஸ்ஸில் உயில் மூலமாக இதில் வந்துன்னா ஆம்ஸ் டாக்டரின் ஆஃப் ஆம்சேர் பாலிசி, யார் உயிர் எழுதி வச்சாரோ அவருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உயிர் நிறைவேற்றப்பட வேண்டும். தவிர நீதிமன்றமோ இல்லை வேறு யாரோ அவருடைய இடத்துல போய் உட்கார்ந்துக்க முடியாது, அதை உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு தான் டாக்டரின் ஆஃப் ஆம்சேர் பாலிசி.
இந்த வசதி உரிமையில் என்ன டாக்டர்னு கேட்டீங்கன்னா நிறைய டாக்டரின் இருக்குது. அதில் மெயினாக என்னான்னு கேட்டிங்கன்னா லா ஆஃப் நெசசிட்டி, தேவைக்காக ஏற்படுத்தப்படுகிற உரிமை இதுதான். இதில் மூணு வழக்கு இருக்குது, ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி படித்து காட்டுறேன், நீங்கள் எடுத்து வச்சுங்க ஜட்ஜ்மெண்ட்டு. உங்களுக்கு வந்து ஏஆர் 2021 சத்தீஸ்கார்டு பக்கம் 35 மங்கள் துபே மெமோரியல் எஜுகேஷனல் சொசைட்டி வர்ஸ் பண்டிட் ரவிசங்கர் சுக்லா யூனிவர்சிட்டி ராய்ப்பூர். அந்த யூனிவர்சிட்டியில் நான் ஃபஸ்ட் இயர் எல்எல்பி படித்தேன். ஹிந்தியில் படிச்சுட்டு இங்கிலீஷில் படிச்சுருந்தேன். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல், இது ஸ்கூல் வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த பொது பாதையை அனுபவிக்கிறாங்க, பணம் எதுவும் கொடுக்காம. ஆனால் அதுக்கப்புறம் 10,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதனால் வந்து அது இல்லாமல் அந்த ஸ்கூலுக்கு வேறு வழியும் வாய்ப்பும் இருக்குது. இதனால் இதில் வந்து ஈஸ்மெண்ட்ரி ரைட்டு வராது அப்படின்னு, செக்ஷன் 8 வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 34, 38 ஈஸ்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 8 டிஸ்கஸ் பண்ணி அவருடைய உரிமையை அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. பேரெலாம் படிச்சுட்டாங்க. சரி, இது அடுத்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா கர்நாடகா. இந்த கர்நாடகாவில் வந்து அது என்ன தீர்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஏஆர் 2021 கர்நாடகா 38 எம் புட்டையா வர்ஸ் ஒய்ட் எம் சிங்கப்போய்யா. இதில் என்னன்னா அந்த இந்த வாதியும் பிரதிவாதியினுடைய தந்தையர்கள் காலத்திலேயே இந்த பொதுப்பாதை வந்து உபயோகப்பத்தில் இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வேறு வழி இருந்தாலும் இந்த பொதுப்பாதையை அனுபவிப்பதை தடுக்க முடியாது அப்படின்னு ஈஸ்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 8 ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி செக்ஷன் 13 என்ன சொல்லுது, ஈஸ்மெண்ட் ஆஃப் நெசசிட்டி அப்படின்ட்டு ரிலீஃப் கொடுத்துட்றாங்க. அது ஒரு நல்ல கேஸ். அடுத்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். இந்த கேஸில் வந்து ஏஆர் 2021 மெட்ராஸ் 56 பழனியப்ப கவுண்டர் வேசு பொங்கையா அண்ணா கவுண்டர். இந்த கேஸில் எப்படின்னா அந்த கேஸில் வந்து வாதியும் பிரதிபாதியும் தாய் தந்தையர் காலத்திலேயே அந்த பொதுப்பாதி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வாதியும் பிரதிபாதியும் அவங்கவுங்க சொத்தை வாங்கும்போது அது விற்றவங்க காலத்திலேயே வந்து இந்த உரிமை வந்து இருந்ததுனால இது வந்து செக்ஷன் 15 பிரகாரம் அக்யூசியேஷன் பை பிரிஸ்கிரிப்ஷன் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வழக்கு. இதில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பார்த்து. இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக தான் இது அரசியல் ரீதி தான், ஆனால் வேறு தனிப்பட்ட அரசியல்களாங்க. ஒருத்தர் பரீட்சை எழுத போகிறாங்க, மாணவர்கள்லாம் பரீட்சை எழுதுகிறாங்க. அதில் வந்து சட்டம் அவங்களுக்கு என்ன விதினா இப்போ காப்பி அடிக்கக்கூடாது, புக்கை பார்த்து எழுதக்கூடாது. சரி, ஆசிரியர் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து ஒரு கேள்வி எழுதும்போது அவனை பிடிச்சிடுறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த ஒரு கேள்வி எழுதும்போது தான் நீ என்னை பிடிச்ச, இந்த கேள்வி வரைக்கும் எனக்கு மார்க் போடாத, மற்ற கேள்விக்கு மார்க் போடு அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அப்படி தான் இப்போ நடக்குது. எல்லா தொகுதிகளிலும் பணம் நடக்குது. பணத்தை கொடுத்தவங்களை பிடிச்சிச்சு, கைது செஞ்சாச்சு. இந்த கேண்டிடேட்டுங்களை பரீட்சை எழுத விடுவீங்களா? தொடர்ந்து இந்த தேர்தலில் நடத்துவீங்களா? இதுதான் இந்த $1,000 கட்சி 1,000 வராகனுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறது? இது என்ன ஜனநாயகம்? எண்ணிக்கையின் அடிப்படையிலான ஜனநாயகம், ஜனநாயகமல்லாத ஒரு முறை கொண்ட நபர்களால் நடத்தப்படுகிற ஜனநாயக தேர்தல் இது. எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு என்ன ஆன்சர் வச்சுருக்காங்க? எப்படின்னா இந்த குழு கேடுகட்ட தேர்தலை நடத்தி மக்கள் வந்து கேடுகட்ட மனிதர்களை எல்லாம் இந்த நாட்டை ஆளா செய்து எங்களெல்லாம் என்ன இது பண்ணும், இதுக்கு என்ன மாற்றம், என்ன புரட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்றது நீங்கள் மக்களாகிய நீங்கள் வழக்கறிஞர்களாக நீங்கள் சிந்திங்க. இதை எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? பார் கவுன்சிலே அனுமதித்தாங்க, அதுக்கப்புறம் போட்டாங்க, 2 வருஷம் இழுத்தாங்க, அப்புறம் எப்படியோ யாரையோ சரி கட்டி தீர்ப்பு வாங்கி அது பண்ணிட்டாங்க. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அங்கே என்ன பிரச்சனைனா அது ஒரு டிசிப்ளினரி அத்தாரிட்டி, தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தேர்வு செல்லாதுன்னு சொல்லிட்டா கூட அங்கே மறுபடியும் வந்து நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி, ஏன்னா அது கோடிக்கணக்கில் பண்ணப்படும். இங்கேயும் அந்த மாதிரி தானே இருக்குது. இது என்ன, இது இப்படி தான் வாழணுமா? இவ்வளோ கேவலமான வாழ்வை வாழ்கிறத விட கொரோனாவில் இந்த உலகம் அழிவது மேல். அதனால் வந்து தயவு செய்து அட்லீஸ்ட் கொரோனா 2 கொரோனா 3 வரத்துக்குள்ளே
இந்த தேர்தல் முறைகளை மாற்றுருக்கேன், இல்லை தேர்தலே வேணாம், என்ன அவன் எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டுறான்னு ஆக்ஷன் கொடுத்துருங்க, ஓப்பன் டெண்டர் கொடுத்து. எனக்கு சந்தோஷந்தான், மக்களுக்கு பணம் போய் சேர்ந்துன்னு. ஆனால் இந்த முறையற்ற தேர்தல் தேவையானது தான் என்னுடைய கேள்வி. காலை வணக்கம்.